பெருங்குளத்தூரில் காமராஜர் நற்பணி மன்றம் சார்பில் காமராஜர் சிலைக்கு மாலை அணிவித்து 100 பேருக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. தமிழக முன்னாள் முதல்வர் காமராஜரின் 120வது பிறந்தநாளை முன்னிட்டு சென்னை நாடார் சங்க பாதுகாப்பு பேரவை மற்றும் பெருங்குளத்தூர் காமராஜர் நற்பணி மன்றம் சார்பில் பெருங்குளத்தூர் பேருந்து நிலையம் அருகே உள்ள காமராஜர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. அதனைத் தொடர்ந்து காமராஜர் நற்பணி மன்ற தலைவர் பாலமுருகன் ஏற்பாட்டில் 100 பேருக்கு தலா 10 கிலோ அரிசி நலத்திட்ட உதவியாக வழங்கப்பட்டது. தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய சென்னை நாடார் சங்க பாதுகாப்பு பேரவைத் தலைவர் சீனிவாசன் கூறும்போது, தமிழகத்தின் முன்னாள் முதல்வர் காமராஜரின் புகழுக்கு மேலும் பெருமை சேர்க்கும் விதமாக பெருங்குளத்தூரில் புதிதாக கட்டப்பட்டு வரும் மேம்பாலத்திற்கு காமராஜர் பெயரை சூட்ட வேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டார். நிகழ்ச்சியில் தமிழ்நாடு வணிக சங்கங்களின் பேரமைப்பின் பேர்கண்கரணை பெருங்குளத்தூர் வியாபாரி சங்க நிர்வாகிகள் சுப்புராம், பாலாஜி, கார்த்திக், பாலா மற்றும் காமராஜர் நற்பணி மன்ற நிர்வாகிகள் டி ராஜா, எத்திராஜ், நவநீத கிருஷ்ணன், ஜெகன் ஆகியோரும் கலந்து கொண்டு காமராஜருக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இது போன்ற உள்ளூர் செய்திகள், மாநில செய்திகள் மற்றும் பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள GST ஆன்லைன் மீடியாவை இலவசமாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.